ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் வந்து வெள்ளி மற்றும் மற்ற கரன்சி ரேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போன வீடியோட ஒரு தொடர்ச்சி தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சில்வர் ரேட் எப்படி இருக்கும், ஸோ இதில் வந்து சில்வரில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் மற்ற கரன்சி ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை போன வீடியோ யாருனா பார்க்கலன்னா ஒரு தடவை வந்து பார்த்துருங்க, நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்து நம்ம இந்த மந்த் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூலை மந்தோட சில்வர் ப்ராஃபிட். ஸோ ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ப்ராஃபிட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து சில்வர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து போன மாதம் இந்த கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஃபுல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்திருந்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இது அங்கேயே ஸ்டாப் ஆக போகிறதில்ல, கண்டிப்பாக வந்து இந்த மாதமும் வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து கண்டினியூ தான் ஆக போகுது. ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து கோல்டு சில்வர் ரேஷியோ. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1:81 இருக்குது. ஸோ போன மாதம் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:96 இருந்துச்சு. ஏன்னா வந்து 1:85 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சராசரியான ரேஞ்ச், எப்போவுமே வந்து அதே இதில் தான் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:81 இருக்குது. ஸோ இப்போ வந்து சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தங்கம் வந்து எந்த அளவுக்கு உயருமோ அதே பர்சன்டேஜ் அளவுக்கு தான் நம்ம வந்து சில்வர்லேயும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதே அளவில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதாவது போன மாதம் வந்து 30% பார்த்த மாதிரி இந்த மாதமும் வந்து 30% உயர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் தான். ஸோ வந்து இந்த மாதம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 9% வந்து போன மாதம் மாதிரியே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சாதகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து போன வீடியோலேருந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சில்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 9% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து 70 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ 65 rupees இருக்குது, அது வந்து 70 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இவங்க வந்து சில்வருக்கு கொடுத்துருக்கிற ப்ரெடிக்ஷன் இந்த 12 months ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 82 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து இந்த கண்டிப்பாக இந்த 9%ன்றது ஈஸியாக டச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இது வந்து சில்வரோட ஹை ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை இன்கேஸ் வந்து அதிகமாக செல் ஆஃப் இருக்குது, இப்போ லாஸ்ட் மந்த்லேயே வந்து 30% ப்ராஃபிட் இருக்குது, சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து 9% வந்து கம்மியாகலாம். ஸோ வந்து 60 அதுக்கு கீழே வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப இல்லை அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இந்த மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்து வந்து முக்கியமான கரன்சி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் டாலர், கனடியன் டாலர், யூரோ, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரன்சி ரேட்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, கனடா, அதுக்கப்புறம் வந்து யூரோப், அப்புறம் பிரிட்டிஷ் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் யாராவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து வெள்ளி மற்றும் மற்ற கரன்சி ரேட்ஸோடு நிலவரம். ஸோ அடுத்த மாதத்தோட எக்கனாமிக் டேட்டா வச்சு இந்த டீட்டெயில்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.